மீண்டும் டெக்குழவன் யூடியூப் சேனலுக்கு எனது விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு வந்து உழவன் செயலி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏயு எக்ஸ்பர்ட் சிஸ்டம், அதாச்சும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வல்லுநர் அமைப்பு. இந்த உழவன் செயலியை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. அதனாலேயும் நான் இந்த உழவன் செயலியை பற்றி பேசுகிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த வல்லுநர் அமைப்பு, அதாச்சும் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு அது சுத்தமாகவே தெரியல, அது என்னன்னே தெரியல. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ரெண்டுமே வந்து ஒரு மொபைல் ஆப், அதாச்சும் வந்து ஒரு மொபைல் செயலி. இது நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இதில். அதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த செயலிகளை, அதாச்சும் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அது என்னென்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் நாங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் தமிழில் சொல்லியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த உழவன் செயலி, அதாச்சும் உழவன் ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த உழவன் செயலியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாச்சும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் கூகுளோட ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் போய் இந்த உழவன் செயலி, அதாச்சும் உழவன் செயலின்னு நீங்கள் டைப் அடித்து உழவன் செயலியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த உழவன் செயலியை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைலாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த உழவன் செயலி எது மாதிரியான தகவல்கள்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கிராப் இன்சூரன்ஸ், அதாச்சும் பயிர் காப்பீட்டு பற்றிய அனைத்து தகவல்களையுமே வந்து அவங்க வந்து அந்த உழவன் செயலியில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எது மாதிரி இன்சூரன்ஸ் எந்தெந்த பயிர்களுக்குலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ரெண்டாவதாக வந்து இந்த செயலியை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்கீம்ஸ், அதாச்சும் ஏதோ என்னென்ன மானியம்லாம் இருக்குது, எது எதுக்கெல்லாம் என்னென்ன மானியம்லாம் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் உழவன் செயலி பயன்படுத்துறதுனால. மூணாவதாக வந்து ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி, அதாச்சும் வந்து உரங்கள் இருப்பு பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உரம் வந்து உங்கள் ஏரியாவில், அதாச்சும் உங்கள் இடத்துல வந்து உரத்தோட அந்த இருப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பயிர் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாச்சும் வந்து சந்தை நிலவரத்தை பற்றி நீங்கள் வந்து இந்த உழவன் செயலி மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து மெட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்படின்னா என்னென்னு கேட்டால் மெட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்றத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்போ ரைட்டில் வந்து ஐகார்டு வரும், அதை கிளிக் பண்ணி வேணால் அது என்னென்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மெட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ வந்து இப்போ ஏதோ புயல் வருது அப்படின்னா வந்து அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வானிலை முன்னறிவிப்பு வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து நீங்கள் இந்த எந்த காலகட்டத்தில் எது மாதிரி பயிரெலாம் போடணும் அப்படின்றத பற்றியும் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த செயலியில் வந்து இன்னமும் நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த வானிலை முன் அறிவிப்பு, இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் எந்த சீசனில், அதாவது எந்த பருவத்தில் எது மாதிரி பயிரெலாம் வந்து நீங்கள் விளைவிக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ டிராக்டர் இருக்குன்னா அது ரெண்ட்டுக்கு வந்து எப்படி வாங்குறது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல்களும் வந்து இந்த உழவன் செயலியிலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. டிராக்டர் ரெண்ட் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி வாங்கலான்றது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதாச்சும் வந்து உதவி வேளாண் அதிகாரி, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இவங்களே வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணித்தராங்க. இந்த ஆப்பில் வந்து முக்கியமாக இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது. இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும். இதான் உழவன் செயலியோட நன்மைகள் எல்லாமே. இதை வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்ஏயு எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இது வந்து உழவன் செயலுக்கு ஆப்போசிட், ஆனால் இது அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். வல்லுநர் அமைப்பு செயலின்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வந்து அது வந்து ஒரு ஜென்ரலாக இப்போ கிராப் இன்சூரன்ஸ்னால் அது எல்லா கிராப்புக்கும் வந்து எப்படி இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லும். டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் இப்போதைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அவங்க எது எதுக்கெல்லாம் வந்து இந்த வல்லுநர் செயலியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. அதாவது கோகோனட்டுக்கு, அதாச்சும் வந்து தென்னை மரத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பேடி, அதாச்சும் அரிசிக்கு, அரிசி வகைகளுக்கு வந்து நெல்லுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பனானா, அதாச்சும் வந்து வாழைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சுகர் கேன் கரும்புக்கு, அதுக்கடுத்து வந்து என்னன்னா மைனர் மில்லட் சிறுதானியங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதை பயன்படுத்தி வந்து நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் தென்னை மரம் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாச்சும் நான் தென்னை மரம் பிளான்டேஷனை வந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்படி ஆரம்பிச்சிட பிறகு என்னன்னா, அதை வந்து நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலான்றத வந்து இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து தமிழ்லையும் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், அதை வச்சு வந்து ஒரு மொபைல் செயலி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தென்னை மரத்தை வந்து நம்ம வளர்க்கணும்னா, அது வந்து எந்த ரகம்லாம் சூஸ் பண்ணலான்றத பற்றி இவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லலாம்னா, இப்போ அந்த தென்னை மரத்துக்கு வந்து ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய்க்கு வந்து நீங்கள் அந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு வந்து இவங்க வந்து அந்த நோயோட ஒரு இமேஜை வந்து, அதாச்சும் ஒரு பிக்சரை வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க தென்னை மரத்துக்கு வந்து எது மாதிரியான நோயெலாம் வருன்றதை பற்றி எல்லா பிக்சர்ஸையும் வந்து இந்த ஆப்பில் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிக்சர் கூட உங்கள் மரத்துக்கு ஏதோ வந்து ஒரு நோய் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சரையும் அந்த சிம்டம் அதாச்சும் அந்த சிம்டம் இருக்கும்ல, அது கூட எடுத்துன்னு போய் இந்த ஆப்பை வச்சு, அதாச்சும் அந்த ஆப்பில் இருக்க அந்த இமேஜ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி அது கீழே வந்து அவங்க எது மாதிரி நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் இல்லை வேறு ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பூச்சி தாக்குதலா இல்லைனா வந்து இந்த ஏதாச்சும் டிசீஸ் வந்துடுச்சா, அதாவது நோய் வந்துடுச்சா, இல்லைனா வந்து ஏதாவது ஃபெர்டிலைசர் ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நீங்கள் நியூட்ரியன்ஸ் ஒரு சத்து சரியாமல் கொடுக்காம ஏதாச்சும் அதுக்கு பிரச்சனையா அப்படின்றத வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த இமேஜ் வச்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து இப்போ பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கேற்ற மருந்துகள் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்படியே வந்து டிசீஸ் ஏதாச்சும் வந்து நோய் தாக்குதல்னா அதுக்கேற்ற மருந்துங்களை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் இது மூலமாக. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பயிரை பற்றின ஒரு முழு இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த பயிர்களுக்கு மட்டும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பயிர்களை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா, அந்த பயிரை வளர்க்குறவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரிசி கண்டிப்பாக நிறைய பேர் போடுவீங்க, நெல் நிறைய பேர், அதை வந்து நீங்கள் இறக்கி வச்சுக்கிட்டு அதில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தான் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் அரிசி சம்மந்தம் அதில் வந்து ரொம்ப வல்லுநராக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து தமிழ்லையும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வேறு ஏதாச்சும் இது மாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவதும் உயரும் நன்றி.